என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதின் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல் வளர்வீர்கள். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to God. இரண்டு வசனங்களிலும் இரண்டு கூட்டம் ஜனங்களை நாம் காண்கிறோம். We can see two groups of people in these two verses. ஒரு கூட்டத்தார் துரும்பை போல் காணப்படுகிறார்கள். One group shall be seen as the stubble. இன்னொரு கூட்டத்தார் கொழுத்த கன்றுகளை போல் வளர்ந்து முன்னேறி கொண்டு போகிறார்கள். There are the other group of people are going forth and growing up as cobs of the stall. ஒரு கூட்டத்தார் அக்கினிக்காக ஆயத்தமாக்கப்படுகிறார்கள். இன்னொரு கூட்டத்தார் அழியாமையை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தருக்குள்ளே வளர்ந்து முன்னேறி போகிறார்கள். One group are being prepared for being consumed in fire. Other group are growing in the Lord for better, இதோ, better glory. இதோ சூளைய போல் எரிகிற நாள் வருகிறது. Lo behold, the day cometh that shall burn as an oven. அப்பொழுது அகங்காரிகளும் துன்மார்க்கர் யாவரும் துரும்பாயிருப்பார்கள். And all the proud young and all the do wickedly shall be stubble. தெய்வத்தினுடைய பார்வையில் மனுஷன் ஒரு துரும்பாக மாறுகிறான் என்றால் அது எவ்வளவு பயங்கரமான ஒரு நிலவரம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். How terrible will be the situation we should understand if a man becomes a stubble in the sight of the Lord. தெய்வத்துக்கு முன்பாக மனுஷன் தம்முடைய சாயலை தரித்துக் கொண்டு அவரை போல நிற்கும்படிக்குத்தான் மனுஷனை குத்து கர்த்தர் விரும்புகிறார். God desires concerning man that he should put on the own form and image of God and stand before him. தேவனுடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் உருவாக்கப்பட்டதான மனிதன் துரும்பாக அவருக்கு முன்பாக நிற்கிறான் என்றால் அது எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம். If the man who had been created in the own form and image of God is standing as a stubble in his sight, how terrible is it? துரும்பு அது சுட்டரிக்கப்பட போகிற. The stubble shall be consumed in fire. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. கர்த்தர் தம்முடைய களத்தை நன்றாக பெருக்கி பதரை அனைத்தையும் அவர் அக்கினியினாலே சுட்டு எரிப்பார். And the Lord will sweep his floor cleanly and gather all the stubble and burn them in the fire. அதே நேரத்தில் கோதுமையோ அவர் களஞ்சியத்திலே சேர்ப்பார் என்று நாம் படிக்கிறோம். At the same time he shall gather the grains of wheat in his granary. தெய்வத்தினுடைய சபையிலும் கூட ஒரு கூட்ட துரும்புகளாக பதரைகளாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கூட்டத்தார் அவர்கள் வளர்ந்து கொழுத்த கன்றுகளை போல் அவர்கள் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். Even the church of God, one group of people are being prepared or are becoming tares and stubble. Other group are growing as cobs of the stall. துரும்பாய் இருக்க போகிறவர்கள் யார்? Who shall be like the stubble? அவர்கள் அகங்காரிகளும் அக்கிரமக்காரருமாயிருக்கிறார்கள். They are the proud and the wicked, the people doing wickedness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அகங்காரிகளும் துன்மார்க்கரும் அவர்கள் துரும்பாய் மாறுகிறார்கள். The proud and the wicked shall become a stubble. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அகங்காரம் என்று சொல்லுகிறது தேவன் வெறுக்கிற ஒரு பயங்கரமான பாவம். The pride or the headstrong nature is something that the Lord abhors. அக்கிரமம் செய்கிற யாவரும், all that they do wickedly. அக்கிரமம் என்று சொல்லும் பொழுது வேதத்தில் அநேக ஆதாரங்கள் காரியங்கள் இருக்கிறது. அவைகளை பற்றி எரிஞ்சு போகக்கூடிய ஆட்களை பற்றியல்ல நம்முடைய முக்கிய மேட்டர், வாழக்கூடிய சந்ததியை பற்றி தான் நம்முடைய விஷயம். There are many things mentioned in the Bible concerning the wickedness, but that is not our matter to study about the people who are to be consumed in fire. Our matter is for the people who shall live and grow as the cobs of the stall. இந்த வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து வருகிற இந்த நேரத்தில் அக்கிரமம் செய்கிறவர்களும் அகங்காரிகளுடைய உள்ளம் இப்பொழுதே அது துடிக்க ஆரம்பிக்கிறது. When the words of the Lord is coming now itself, the hearts of the proud and the people who do wickedly is beating fast. உங்களுடைய அக்கிரமங்கள், கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாம இருக்கும் காரியங்கள், துணிகரங்கள் என்ன என்று உங்களுடைய இருதயம் உங்களுக்குள்ளே இருந்து பேசிக் கொண்டிருக்கிறது. நான் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. I need not mention anything now because your hearts are themselves
pointing out your fault, saying that in such and such things you are transgressing the law and command of God. பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று தேவனுடைய கிருபை அனுபவித்து தேவனுடைய ஈவையும் நல்வரங்களையும் அனுபவித்து விட்டு நீ முடிவிலே ஒரு துரும்பாய் போகாதே. After receiving the Holy Ghost, receiving the gifts and talents of the Lord, after receiving all the blessings of the Lord, don't become a stubble at the end. நல்ல மழை தண்ணீரை குடித்துவிட்டு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கத்தெடுத்திருந்து வருகிற நன்மைகளையும் பெற்றுவிட்டு பதறாய் பறந்து போக உன்னுடைய வாழ்க்கையை விட்டுவிடாதே. Drinking the rain water, growing plentifully and flourishing in the sight of the Lord, do not let your life grow as a stubble. அவர்கள் மெலிந்து மெலிந்து நலிந்து துரும்பாகிறார்கள். They become the stubble after becoming lean and earthless. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆனாலும் but அடுத்த வசனத்தில் நாம் என்ன படிக்கிறோம்? What do we read in the second verse? ஆனாலும் but அப்படி ஒரு கூட்டம் பேர் இருந்தாலும் even if such a group of people are there, கொழுத்த கண்டுகளை போல் புறப்பட்டு போய் வளருகிற ஒரு கூட்டத்தாரி நாம் பார்க்கிறோம். We see another group of people who shall go forth and grow up as cobs of the stall. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. நாம் வளரும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். We have been called to grow. கிறிஸ்துவுக்குள்ளே நம்மை அழைத்திருக்கிறதான தேவன் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு பெரிய வளர்ச்சி எதிர்பார்க்கிறார். The Lord God who had called us in Christ is expecting a great growth in our spiritual life. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும் என்று அங்கே வேதவசனம் சொல்லுகிறது. There the Bible scriptures say clearly how should be the growth. கொழுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள். You shall grow up as cobs of the stall. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கொஞ்சம் ஃபேட் எல்லாம் வச்சு கொஞ்சம் ஆளு கொஞ்சம் நிமிந்து நடக்குது. And having much more fat that they are walking straight. இப்போ பாபுவை பார்த்து சொல்லாங்க, பாபு இப்ப பரவாயில்ல. Now we can say about Babu, now he is becoming better. போன மாசம் எல்லாம் ஆளு கொஞ்சம் ஒருவர் நலிஞ்சு மெலிஞ்சு இருந்த மாதிரி இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. Last month he was so looking so weak and lean, now he is better. அப்படி சொல்லும்போது பாபுக்கு எப்படி இருக்கும்? When it is told how Babu will feel? நீங்க நல்லா இருக்கிறீங்க என்று உங்களை ஒரு ஆள் பார்த்து சொல்லும்போது உங்க இறுதி என்ன சொல்லும்? பரவாயில்ல. If anybody says to you, you are becoming better and better, how your heart will respond to that? எங்கேயாவது ஒரு கண்ணாடி இருக்கணும் சொன்னா அங்க போய் கொஞ்சம். If there be any mirror, we will go and stand before it and look up ourselves. அதாவது வளருகிறார்கள், நல்லா இருக்கிறாய், நீ கொஞ்சம் பரவாயில்ல, ஆளெல்லாம் கொஞ்சம் தேறிட்ட என்று சொல்லும் பொழுது உள்ளத்துக்குள்ள அந்த சத்தத்தை கேட்கும் போது திருப்தி. You are satisfied. When you hear other people say unto you are getting better and better, you are growing. வளருகிறவனே வளருன வளருகிறாய் நன்றாய் இருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு யாருக்குமே துக்கம் வருமா? Will anybody of you become grieved if you are told you are becoming better, you are prospering? நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க என்று உங்களை பார்த்து யாராவது சொன்னால் உங்களுக்கு யாருக்காகலும் வேதனையா இருக்குமா? Will anybody feel any ache or pain within you if anybody tells you are becoming better and better? Thank you brother, praise the Lord. Immediately you will shake hands and say praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. உள்ளத்துள்ள ஒரு பெரிய சந்தோஷமும் ஒரு திருப்தியும் உண்டாகிறது. We get a great satisfaction and joy in our heart. நீங்கள் எப்படி வளர வேண்டும்? How should you grow? கொழுத்த கன்றுகளை போல் வளர வேண்டும். You should grow up as the cobs of the steel stall. அதாவது வளருகிறவனுக்கு தனக்குள்ளே ஒரு சந்தோஷமும் ஒரு திருப்திகரமும் உண்டாயிருக்கும். They that grow will have satisfaction and joy in them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. வளருகிறவனுக்குள்ளே அவனுக்குள்ள ஒரு நல்ல சந்தோஷம் இருக்கும். In the person who grows, he will have a great joy in him. அது உண்மைதானே? Is it true? வளருவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க துரும்பு மாறி இருக்கிறீங்களா, இல்லை கொழுத்த கண்டுகளை போல இருக்கிறீர்களா? Are you like the stubble or else are you growing up like the cobs of the stall? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நாளுக்கு நாள் உங்களை பலவீனப்படுத்தி உங்களை ஒரு துரும்பாக அக்னிக்கு முன்ன கொண்டு போய் நிறுத்துகிறதா, இல்லை உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவமானது உங்களை வளர செய்து ஒரு தேர்ந்த மனுஷனாக வளர்ந்த பூரண புருஷனாக கிறிஸ்துவுக்கு முன்னே கொண்டு போய் உங்களை நிறுத்துகிறதா? Does your spiritual life make you weak and infirm and finally make you a stubble to be consumed in fire? Or else, does the spiritual life prepare you to stand before the Lord as grown-up cobs of the stall?
உன் இருதயத்துக்குள்ளே ஒரு திருப்திகரத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறதா இல்லை வாயிலே மாயமாலம் தான் ஓடிக்கொண்டிருக்கிறதா ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் வித் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆர் எல்ஸ் ஒன்லி ஹிப்போக்ரிசி சீன் இன் யுவர் மவுத் பிரியமானுள்ளே பிலவர் நம்முடைய ஜீவத்தில் திருப்தியாக வளருகிற சில அனுபவங்களை குறித்து வேத வாக்கியங்கள் மூலமாக முதலாவது நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் Firstly, I will share with you about certain things in which we can grow satisfactorily on the basis of the scriptures. நம்ம கொழுப்பாகவும் வளர வேணும் மறுபதில் ஆரோக்கியம் சிலவங்க கொழுத்து கொழுத்து இருப்பாங்க பலனே இருக்காது வளர்ந்துருவான் We should be growing up, fattened up, but at the same time we should be healthy also some people they will be fattened up but if you touch them they will fall down nalla vaala marangalum murunga marangalum romba pramadam anikkum lesa kaathadichavan tamar nu ulandaram if you see the plantain tree and the drumstick tree they will be growing mightily but if a little wind blows they will break down modalavathu valarchi kurithum rendavathu aarokyathai kurithum nam arivomaga firstly let us study about the growth then about the healing நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 25ஆம் அதிகாரத்துக்குள் வரும் பொழுது if you turn to the book of Isaiah 25th chapter 5ம் 6ம் வசனங்களிலே if you read the 5th and 6th verses அங்கே தேவனுடைய ஜனங்கள் அனுபவிக்கிற ஒரு கொழுப்பான அனுபவத்தை குறித்து நாம் பார்க்கிறோம் there we see an experience of being fattened by the people of God அது எப்பொழுது உண்டாகிறது என்று அதற்கு முந்தின வசனத்திலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம் from the previous verse we can understand when that experience is occurring 5ம் 6ம் வசனங்கள் 5th and 6th வறட்சியான இடத்தில் காம்பி மேகத்தினால் தணிவது போல் அந்நியரின் மும்முரத்தை தணிய பண்ணுவீர் மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தணியும் சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார் அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நினவும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சரசம் நிறைந்த விருந்தாயிருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் Praise be to the Lord இங்கே ஒரு நல்ல விருந்தை பற்றி சொல்லி இருக்கிறது Here a good feast is mentioned சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார் And in this mountain shall the Lord of hosts make unto all people a feast of fat things இது எழுத்தின்படி ஆயிரம் வர சரசாட்சி நடக்கக்கூடியதா இருந்தாலும் ஆவிக்குரிய கருத்தின்படி இது சபையிலே உண்டாகிற ஒரு அனுபவம் ஆயிருக்கிறார் Even though this thing literally shall happen during the millennial rule, it is a in spiritual sense, this is happening in the church. இந்த விருந்திலே கொழுமையான பதார்த்தங்கள் காணப்படுகிறது. Fat things are seen in the feast. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இந்த விருந்து எப்போது கொடுக்கப்படுகிறது? When this feast is given. ஐந்தாம் வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது If you read the 5th verse, அந்நியரின் மும்முரத்தை நீ தணிய பண்ணவே Thou shalt bring down the noise of strangers பலவந்தரின் ஆரவாரம் தணியும் The branch of the terrible one shall be brought low அந்நியரின் மும்முரத்தை தணிய பண்ணவே Thou shalt bring down the noise of strangers பலவந்தரின் ஆரவாரம் தணியும் The branch of the terrible one shall be brought low கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் Praise be to the Lord இங்கே ஒரு அந்நியன் இருக்கிறான் மறுபகுதியிலே ஒரு பலவானம் இருக்கிறான் Here a stranger is mentioned at the same time another terrible one is mentioned அல்லாஹ்வுடால் பலவந்தம் பண்ணுகிற ஒருவன் காணப்படுகிறான் person with a terrible nature is seen anniyan and anniyan than and balavandam pannugiravan the stranger himself is the terrible one Yesaya tirkatharsana pustakam 26th adhigaram 13th vasanathai padikkum bolude if you turn to the 26th chapter 13th verse of the same book of Isaiah engal devanagi kathave ummai allamal vere aandavanmar engalai aandargal endru solugiran there he says o lord our god other lords beside thee have had dominion over us Hosea tirkatharsana pustakam 7th adhigarathukulle nam padikkira nerathile if you turn to the book of prophet Hosea and read the 7th chapter 9th vasanathile அந்நியர் அவனுடைய பலத்தை தின்றார்கள் என்று படிக்கிறோம் In the 9th verse it is mentioned strangers ate of the fat of his strength வேறே ஆண்டவன்மார் அந்நியர்கள் பலத்தை தின்றார்கள் The strangers or other lords ate his strength இங்கே ஏசாயாவிலே படிக்கிற நேரத்தில் If we read in Isaiah அந்நியரின் மும்முரத்தை தணிய பண்ணுகிறேன் Thou shall bring down the noise of strangers balavandarin aaravaram thaniyum the branch of the terrible ones shall be brought low enna inda anniyar enna inda balavandar who is the terrible one who is the stranger parshutha pauludeya
முந்தின வாழ்க்கையின் நிலவரம் இதுவாயிருந்தது. This was the state of the earlier stage of the life of Paul. அதாவது மனுஷனுக்குள்ளே பாவம் பலவந்தம் செய்கிற ஒரு அனுபவத்தை அது காண்பிக்கிறார். That shows the sin making merry in the life of man. பாவம், வியாதி, சாத்தான் இந்த வல்லமைகள் மனுஷனுக்குள்ளே மும்முரமாக ஒரு பலவந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். The powers of sin, sickness and the devil are creating terribleness in man. வேதவாக்கியம் சொல்லுகிறது அது தணியும். And the Bible says it shall be brought low. இந்த காலை நேரத்தில் உன்னை பலவந்தம் பண்ணி கொண்டிருக்கிற வல்லமை அவர் தண்ணிய பண்ணுவாருங்கிற ஒரு விசுவாசம் இந்த காலையிலே தேவனுடைய பிள்ளையே உனக்குள்ள இருக்கிறதா? In this morning, dear child of God, do you have the faith that the Lord will bring down the branch of the terrible one low? அந்நியருடைய மும்முரத்தை அவர் தனிய பண்ணுவார். Thou shalt bring down the noise of strangers. உனக்குள் இருக்க கூடாத அநேக அந்நிய வல்லமைகள் உனக்குள்ளே மும்முரமாய் வேலை செய்து கொண்டிருக்கிறார். Many strange powers that should find no place in you are working mightily in you. அது தீமை செய்யும்படியாகவும் தவறு செய்யும்படியாகவும் பொய் பேசும்படியாகவும் வஞ்சிக்கும்படியாகவும் உன்னை இருதயத்தை கடினப்படுத்தும்படியாகவும் உன்னை அது பலவந்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். That is terribly provoking you to lie, to do harm and evil against others, to commit sin. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், But the Lord says, அது தணியும். It shall be brought down. அதை நான் தணிய பண்ணுவேன். I will bring it down. நான் ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். I am going to prepare a great feast. இந்த அந்நிய வல்லமைகள் உன்னுடைய பலத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார். These strange powers are eating up your strength. உன்னுடைய சமாதானத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார். They are taking away your peace. உன்னுடைய சந்தோஷத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார். They are taking away your joy. உன்னுடைய ஆவிக்குரிய அனுபவங்களை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார். And they are spoiling your spiritual experiences. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், But the Lord says, நான் அதை தணிய பண்ணுவேன், அதை அமர பண்ணுவேன். I shall bring it down, I will quieten down. தீய வல்லமைகள் உன்னை பலவந்தம் பண்ணுகிறார். Other evil powers are making you terrible. நீ நிர்பந்தமான மனுஷன் என்று உன் உள்ளம் சொல்லுகிறது. Your heart is saying you are a miserable man. இந்த நிலையில் இருக்கிறபடியால் நீ கர்த்தருக்கு முன்பாக துரும்பை போல இருக்கிறாய். Because you are in such a state, you are found as a stubble in the sight of the Lord. அந்நியர் உன் பலனத்தை தின்று கொண்டிருக்கிறபடியால் உன்னுடைய ஜீவியம் கர்த்தருக்கு முன்பாக துரும்பை போல் காணப்படுகிறது. Because the strangers are eating up your strength, your life is seen as a stubble in the sight of the Lord. பாவமும் தீமையும் பின்மாற்றமும் பொறாமையும் உண்மையினமும் பயம் உன்னுடைய வாழ்க்கையை துரும்பை போல கொண்டு வந்து நிறுத்திக் கொண்டிருக்கிறார். The sin, evil, wickedness and evil doing and the corruption that are found in your life are making you a stubble. பெருமையும் அகங்காரமும் அகந்தையும் உன்னுடைய ஜீவியத்தை துரும்பை போல் மாற்றிக் கொண்டிருக்கிறார். Pride, headstrong nature, adamancy, everything maketh you your life as a stubble. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், But what does the Lord say? சேனையின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணுவார். And in this mountain shall the Lord of hosts make unto all people a feast. சேனையின் கர்த்தர் இந்த மலையிலே ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணுவார். The Lord of hosts shall make unto all people in this mountain a feast. இந்த மலை எது? Which is this mountain? அதுவே தேவனுடைய சபை. That is the church of God. அதுவே இந்த ஊழியம். That is this ministry. அவர் இங்கே ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணுவார். He shall prepare a feast for us. எதற்காக? For what? இதோ ஒரு கூட்டம் பேர் பலன் இல்லாதவர்களாய் நலிந்து துரும்பை போல நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை கொழுமையுள்ளவர்களாய் மாற்றும்படியாக. One group of people are becoming weak and infirm. To make them fat and as calves. உன்னை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தப்படுத்துவதல்ல இந்த ஊழியம், உன்னை மகிமைக்காக ஆயத்தப்படுத்துவதே இந்த ஊழியம். This ministry is not going to prepare you for the judgment, but it will prepare you for eternity and eternal glory. உன்னை அழிவுக்கு கொண்டு போகிறதல்ல இந்த ஊழியம், உன்னை அழியாய்மைக்குள்ளே கொண்டு போகிறான் இந்த ஊழியம். This ministry will not take you into corruption, but it will take you into incorruptibility. சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே ஒரு நல்ல கொழுமையான விருந்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். And the Lord God of hosts has prepared a feast upon this mountain. ஆகவே இந்த காலை நேரத்தில் அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய இருந்து உன்னை பலவந்தம் பண்ணி கொண்டிருக்கிற அந்த பல்லாத வல்லமை விட்டு வெளியே வரும்படி ஆண்டவர் இந்த காலையில் உன்னை அழைக்கிறார். Therefore, dear child of God, the Lord is calling you to come out of the evil power that is compelling and provoking you. நீங்கள் சொல்லுகிறீர்களா, ஆண்டவரே, ஏதோ தீய வல்லமைகள் என்னை தவறான பாதையிலே உந்தி கொண்டிருக்கிறது, என்னை இழுத்துக் கொண்டிருக்கிறது, அவைகள் என்னை பலவந்தம் பண்ணி கொண்டிருக்கிறது, என்னை அங்கே இருந்து இழுத்து
இந்த மலையிலே என்னை கொண்டு வாரும் என்று இப்பொழுது சொல்லுவீர்களா? Will you say now, O Lord, some evil powers are propelling me, compelling me and drawing me in the evil ways. O Lord, deliver me from the clutches of that powers. சகல ஜனங்களுக்கும் அவர் விருந்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். The Lord has prepared a feast for all the people. கொஞ்சம் பேருக்கு அல்ல, எல்லா மனிதருக்கும். Not for a few, but for all. சகல ஜனங்களை சொல்லும் பொழுது இந்த மலையிலே வந்திருக்கிற அனைத்து மனிதர்களுக்கும். All the people means all the people who have gathered upon this mountain. ஆராதனைக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் கர்த்தர் விருந்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். The Lord is preparing a feast for all the people who have come for this service. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அது கொழுமையான பதார்த்தங்களும், all the fat things, ஊனும் நனவும் உள்ள பதார்த்தங்களும், the fat things full of marrow, தெளிந்த பழமையான திராட்சை ரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். And the feast of wines on the lees, the wines on the lees well refined. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, beloved people of God, ஒரு நிமிஷம் கண்களை மூடி, closing down your eyes for a moment. உங்களுக்குள்ள ஏதாவது வல்லமை உங்களை பல வியாதி உங்களை பலவந்தம் பண்ணுகிறதோ? Is the sickness compelling you? பாவம் உங்களை பலவந்தம் பண்ணுகிறதோ? Is the sin compelling you? தீய வல்லமைகள் உங்களை பலவந்தம் பண்ணுகிறதோ? Is the evil power or the evil powers compelling you? அவர் என்ன சொல்லுகிறார்? What does he say? ஆரவாரம் தனியும், their noise shall be brought down. பலவந்தரின் ஆரவாரம் தனியும், thou shall bring down the noise of strangers. அப்படினால் தீய வல்லமைகள் உன்னிலே ஆரவாரித்துக் கொண்டிருக்கிறார். Those evil powers are shouting in you. வியாதி என்ன சொல்லுகிறது? What does sickness say? உன்னை கொல்லுவேன் என்று சொல்லுகிறார். I will take your life. பாவம் என்ன சொல்லுகிறது? What does sin say? உன்னை தேவனை விட்டு தூரத்தில் கொண்டு போவேன் என்று சொல்லுகிறார். I will draw you away from the Lord. மரணம் என்ன சொல்லுகிறது? What does the death say? உன்னை பாதாளத்துக்கு கொண்டு போவேன் என்று சொல்லுகிறார். I will take you to hell, it says. அந்த சத்தம் தான் கேட்கிறதா? அந்த சத்தம் தான் கேட்கிறதா? Are you hearing that noise only? கர்த்தர் சொல்லுகிறார். What does the Lord say? இந்த ஆரவாரம் தணியும், that noise shall be brought down. இந்த ஆரவாரம் தணியும், that shout will be brought down. ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்கள். Let us close down eyes. இந்த ஆரவாரம் தணியும், that noise will be brought down. பலவந்தரின் ஆரவாரம் தணியும், the noise of the terrible one shall be brought down. இந்த தீய வல்லமைகளுடைய ஆர்ப்பரிப்பு தணியும், the shout of the evil power shall be brought low. என் ஜனங்களே மலைக்கு ஏறி வாருங்கள். Oh my people, come up on the mountain. எந்த ஜனங்களே விருந்து சாலைக்கு ஏறி வாருங்கள். Oh my people, come up to the banquet hall. உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிற விருந்து கொழுமையானது. The feast that has been prepared for you is a அது கொழுமையான பதார்த்தங்கள் உள்ளது. It is having the fat things. அது உங்களை வளர்த்தக்கூடியது. It can make you grow. கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். Let us all glorify God for a while. அந்த பலவந்தரின் கையிலிருந்து வெளியே வாருங்கள். Come out of the hand of the terrible one. உனக்கு விரோதமாக இருக்கிற தீய வல்லமையிலிருந்து இந்த காலையிலே வெளியே வருவாயாக. In this morning, come out of the power that are working against you. கர்த்தாவே, சத்துருடைய ஆரவாரம் தணியட்டும் என்று சொல்லுவாயாக. You say, O Lord, let the noise of the enemy be brought low. Da balakashamana kadibika da bahaturai da baliya da da balakadibika da balakadu da balak. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவரே, சத்துருவின் ஆரவாரம் தணியட்டும். ஆண்டவரே, பலவந்தரின் ஆரவாரம் தணியட்டும். ஒருவேளை உங்க குடும்பத்திலே அந்த வார ஆரவாரம் சூழ்ந்து கேட்கலாம். Probably around your family that shout will be heard. அலுவலகத்திலே அந்த பலவந்தருடைய ஆரவாரம் கேட்க முடியும். Probably you might be hearing the noise of strangers in your office. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த சத்துருடைய ஆரவாரம் கேட்கக்கூடும். Probably the shout of the enemy will be heard in your personal life. கர்த்தர் சொல்லுகிறார், அது தனியும். But the Lord says it shall be brought low. அது தனிந்து போகும். It shall be brought low. அவரை விட்டு அவரை ஸ்தோத்தரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரம். இரண்டாவதாக நீங்கள் படிக்கிற நேரத்தில், செகண்ட்லி இஃப் யூ ரீட், நீங்கள் 63 சங்கீதம், 63 சாம், 4 வசனம், 4-5 வசனங்களை படி. 4th and 5th verses please. என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என்னுடைய ஆத்மா திருப்தியாகும். My soul shall be satisfied as with marrow and fatness. எப்போது நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் உன்னுடைய ஆத்மா திருப்தியாகும்? When shall your soul will be satisfied with marrow and fatness? அந்த முந்தன வசனம் படியுங்கள். Can you read the previous verse? என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து நான் உம்முடைய நாமத்துக்கு கையெடுப்பேன். Thus will I bless thee while I live. I will lift up mine hands in thy name.
உன்னுடைய ஆத்துமா நினத்தையும் கொழுப்பையும் உண்டதுபோல் திருப்தியாக வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும்? If you want your soul to be satisfied as with marrow and fatness, what you should do? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உம்முடைய ஜீவன் இருக்கிறது வரையிலும் நீர் அவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். Beloved child of God, as long as the life, your life is remaining in you, you should glorify God. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள். I have established this people for me, they shall say my praises. நீ உன் ஜீவிய காலமெல்லாம் உன்னுடைய ஆத்துமா நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் திருப்தியாயிருக்க வேண்டுமானால், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தியான ஜீவியம் செய்ய வேண்டுமானால், நீ ஆண்டவருக்கு அதிகம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். If you want to lead a satisfied life, if your soul wants to be satisfied as with marrow and fatness, you should glorify and praise God always. நீ ஒரு கொழுத்த கன்றை போல் வளர வேண்டுமானால், நீ ஆண்டவரை ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்ற வேண்டும். If you want to grow as the calves of the stall, you should praise the Lord with the joyful lips. நீ நன்றாயிருக்கும்போது மாத்திரமல்ல, நீ தாழ்த்தப்படும் பொழுதும், நீ அற்பமாய் எண்ணப்படும் பொழுதும், நீ நிந்திக்கப்படும் பொழுதும், எல்லா நேரத்திலும் எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். Not only when you are prospering, even at the time of you are being made low, when you are reproached, when you are put to shame, even at that time you should praise God. அப்படி ஸ்தோத்தரித்து தேவனுக்கு கனத்தையும் மகிமையும் செலுத்திக் கொண்டிருக்கிற ஆத்துமா செழித்துக்கொண்டு கொழுத்துக்கொண்டே இருக்கும். If you praise God and give honor and glory to God always, your soul will prosper and grow as fat and calf. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவூர்ந்து துதித்து எத்தனை பேர் பழகி இருக்கிறீர்கள்? Beloved children of God, how many of you have learned to praise God for all the benefits and blessings you have received from the Lord? ஏன் உனக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறது? Why you are still unsatisfied? எதெடுத்தாலும் உனக்கு திருப்தி இல்லையே? You are not at all satisfied in anything. நீ அவளத்தில் அனுபவித்த ஏராள நன்மைகள் உண்டு, அதற்கு தகுந்த ஒரு நன்றியை நீ செலுத்தாதபடியினால் உன்னுடைய ஆத்துமா மெலிந்து கொண்டிருக்கிறது. You have received a lot of benefits and blessings from the Lord because you are not giving praise and thanks to him worthy of those blessings. நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தில் நாளத்திலே இருந்து எண்ணுக்கடங்காத துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்தி ஆண்டவருக்குள்ள கழிவுறுவோமானால், மெய்யாகவே நம்முடைய ஆத்துமா நிலத்தையும் கொழுப்பையும் உண்டதுபோல் திருப்தியாவதை நாம் உணரலாம். If we glorify God, give thanks and honor unto him from the depth of our heart, from the fullness of our God, willingly, then we can feel our soul growing as fattened with marrow and fatness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. நேற்றைய தினத்திலே மத்தியானம் ஒரு 3-4 மணிக்கு போல அப்படியே பிரார்த்தனைக்குள்ள சஞ்சரித்து கொண்டே இருக்கிறேன். Yesterday afternoon around 3-4 o'clock I was in Pratyur. அநேக காரியங்கள் அப்படியே வந்து சூழ்ந்து கொள்கிறது. Many things are coming into my mind. அதற்கு மத்தியில இன்றைக்குள் ஆராதனை பற்றிய பாரம் மறுபக்கம் வருகிறது. Even amidst all those things, I get a burden concerning the service to be conducted today. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the Lord. பரிசுத்த ஆவியானவர் அந்த பகுதியிலே என் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். The Holy Ghost was moving upon me on that side. மிகுந்த நெருக்கத்திலே என்னுடைய இருதயம் தேவன்பனால் நிறைந்தது. Amidst much distress, my heart was filled with the love of God. மிகுந்த நெருக்கத்திலே என்னுடைய இருதயம் தேவ சமாதானத்தினால் நிறைந்தது. In much distress, my heart was full of the peace of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. ஆண்டவரை அதிகம் மகிமைப்படுத்த ஆரம்பித்தேன். I started to glorify God more and more. அப்பொழுதுதான் அந்த வசனங்கள் என்னுடைய உள்ளத்திலே ஆவியானவர் கொண்டு வந்து கொண்டே இருந்தார். Then only the spirit of God brought the verses into my mind. அப்பொழுதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், நீ ஒரு துரும்பை போல நிற்க வேண்டிய உங்களுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து தேவனை மகிமைப்படுத்துங்கள். Remembering all the benefits and blessings the Lord had given in your life, glorify him. ஆண்டவரிடத்திலிருந்து ஏதாவது ஒரு நன்மை பெற்றுக்கொள்வதற்கு நான் எம் மாத்திரம், நீங்களே மாத்திரம். Who am I and who are you that you should receive the blessings from the Lord? ஆண்டவர் என்னையும் உங்களையும் நோக்கி பார்ப்பதற்கு நான் எம் மாத்திரம். Who are we that the Lord should be mindful and look upon us? கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி
ஸ்தோத்திரங்களை எழுப்புவோமாக. Let us all lift up our hands and give thanks unto the Lord. Praise the Lord. Thodram, Thodram, Thodram. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. துதியில் தேவ வருவாய், நாம் துதித்து துதித்து உம்மை பாடி மகிழ்ந்திடவே. துதியில் தேவ வருவாய், துணவர் தோளே துணை புரிவாரே, தூய்மை கிடைக்கும் என்று துதிக்கிறேன் நானே. உம்மை பாடி மகிழ்ந்திட துதியில் தேவா வருவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு பாடிக்கொண்டே இருக்கணும் போல இருக்கு. We want to continue to sing. தேவனுக்குமே உண்டாகட்டும். Glory be to God. மூன்றாவதாக நீங்க படிக்கிற நேரம், Thirdly what do we read here? எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம், Turn to the book of prophet Jeremiah. 31 அதிகாரம், Read the 31st chapter. 13 14 வசனங்கள். Kindly read the 13th and 14th verses. அப்பொழுது கன்னிகையும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சந்திரம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்களின் ஆத்மாவை கொடுமையானவைகளினால் குறிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அவர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவருடைய துக்கத்தை நான் சந்தோஷமாக மாற்றுவேன். I will turn their mourning into joy. ஆசாரியருடைய ஆத்மாவை கொழுமையாய் கொழுமையாக்குவேன். I will satiate the soul of the priest with fatness. ஆசாரியர்களின் ஆத்மாவை கொழுமையானவைகளில் பூரிப்பாக்குவேன். ஆசாரியரின் ஆத்மாவை கொழுமையானவைகளால் பூரிப்பாக்குவேன். I will satiate the soul of the priest with fatness. Praise be to the Lord. பிரியமானவர்களே, யார் இந்த ஆசாரியர்கள்? Beloved, who are these priests? ஆசாரியருடைய தன்மை என்ன? What is the nature of the priest? ஒரு ஆசாரியருடைய சுபாவம் என்று சொல்லுகிறது. The nature or character of a priest means பரிந்து பேசுகிறது. It is the interceding nature. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. பரிந்து பேசுகிற ஒரு அனுபவம். Speaking for others, interceding for others. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பிரதான ஆசாரியர் அவர் பரிந்து பேசுகிறவர், பரிதவிக்கிறவர். In the New Testament period, the high priest is the one that intercedeth. He is the mediator. அவர் நியாயம் தீர்க்கிறவர் அல்ல. He is not the judge. அவர் கோபிக்கிறவர் அல்ல. He is not getting angry. அவர் கண்டிக்கிறவரும் அல்ல. He is not chastising also. அவர் பரிந்து பேசுகிறவர். He is interceding. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, beloved child of God, உன்னுடைய வாழ்க்கையில் துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டுமானால், if the morning is to turn into joy in your life, உன்னுடைய ஆத்மாவை கொழுமையானவைகளால் பூரிப்பாக்க வேண்டுமானால், if we want to satisfy our soul with the fatness, உன்னுடைய ஆத்மா செழிக்க வேண்டுமானால், if your soul is to prosper, ஒரு குற்றவாளியை, ஒரு பலவீனனை, ஒரு குறைவுள்ளவனை பார்க்கும் பொழுது, when you see a person who is infirm, who has done some mistake or erred, நீ அவனை அற்பமா எண்ணி அவனை அலட்சியம் பண்ணாதே. You should not despise him. You should not neglect him. அவனை அவர் பலவீனனானால் அவனை விட்டாதே. If he is infirm and weak, do not cut him into pieces. அவனை கை மானத்தின் கீழ் இராதபடிக்கு நிக்கரகம் பண்ணுவேன் ஆண்டவர் சொன்னார். எப்போது நிகழ்த்தால் அவன் பலவீனனை விட்டு கொண்டு வந்தான். The Lord God said, I shall utterly destroy Amalek from under the heaven. When he said so, because Amalek cut the weak and infirm. பலவீனனை வெட்டுவதற்கு வேதம் அனுமதிக்கிறதில்லை. The Bible doesn't permit to cut down the weak. பலவீனனை வெட்டுகிறவனை அழிக்கும்படி கர்த்தருடைய கோபம் இருக்கிறது. The anger of the Lord is there to smite the people and destroy them who cut down the weak. ஆகவே பலவீனருக்காக பரிந்து பேச வேண்டும். We should intercede for their weakness. ஆசாரியருடைய ஆத்மாவை கொழுமையுள்ளதாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். There the Lord said, I will satiate the soul of the priest with fatness. உன் துக்கம் சந்தோஷமாய் மாற வேண்டுமானால், if your morning is to become turn into joy, உன் இருள் வெளிச்சமாய் மாற வேண்டுமானால், if you want to turn your darkness into brightness, உன் பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட வேண்டுமானால், if all the low places are to be uplifted, உன் இருதயம் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினால் நிரப்பப்பட வேண்டுமானால், if your heart should be filled with the joy and peace, நீ ஒரு ஆசாரியனாய் காணப்பட வேண்டும். You should be seen as a priest. அப்படினால் உன் ஆத்மாவை அவர் கொழுமையாய்
கொடுமையாய் மாற்றுவாக கர்த்தர் சொல்லுகிறார். Then only the Lord says, I will satiate the soul of the priest with fatness. நீங்கள் குறைகளை சொல்லி தூற்றி திரியாதீர்கள். You should not gossip about the shortcomings of others. நீங்கள் ஒருவரையும் நியாயம் தீர்க்காதீர்கள். Do not judge one another. நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கவில்லை. God has not given you the authority to judge others. நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். Lo, behold, the judge is standing at the door. ஒருவருக்கு ஒரு விரோதமாய் முறையிடாதிருங்கள். Do not complain against one another. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. குற்றவாளிகளுக்காக பலவீனருக்காக பரிந்து பேசுங்கள். You intercede for the weak and infirm and the people who commit mistakes. பிதாவின் வலது பாரசத்தில் அந்த பரிந்து பேசுவதை காண்கிறோம். We see that interceding at the right hand of the Father. அவர் என்ன சொல்லக்கூடும்? What he can say? பிதாவே, அந்த பலவீனனுக்காக என் இரத்தம் சிந்தப்பட்டது. Oh Father, my blood was shed for that infirm person. அந்த பலவீனனுக்காக என் ஜீவனை கொடுத்தேன். I gave my life for that weak man. அது என்னுடைய ஜீவனுக்கு ஈடாக இருக்கிறது. That is equal to my life. அவனுக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டானால் என்னுடைய ஜீவன் போகிறது போல. If he is judged and condemned, it is as if my life is taken away. அவன் என்னை அழித்து போட்டால் என்னை கொன்றது போல. If you destroy him, it is as if killing me. பிதாவே இரங்கோ. Oh Father, have mercy upon him. Oh Father, be merciful upon him. கிருபையாயிரு. Oh Father, be graceful upon him. பிதாவே மன்னியும். Oh Father, forgive. எத்தனை பேர் ஆசாரியராயிருக்கிறீர்கள்? How many of you are priests? நீ கொழுத்த கன்றை போல் வளர வேண்டுமானால், if you want to grow as fat and calf, உன் ஆவிக்குரிய ஜீவம் வளர வேண்டுமானால், if your spiritual life is to grow, உன் பிள்ளையே நீ ஒரு ஆசாரியனாய் இருக்க வேண்டும். Oh dear child of God, you should be the priest. கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? Shall we look upon the face of the Lord? என்னுடைய பிரதான ஆசாரியரே, oh my high priest, எனக்குள் அந்த சுபாவம் இல்லையே. Do you want to become like a priest? அமலேக்கரே வானத்தின் கீழே வைக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். The Lord says, I will not let Amalekite live under the heaven. கர்த்தருடைய இரத்தத்தினால் மீட்டுக் கொள்ளப்பட்ட ஒரு ஆத்துமாவை நீ வெட்டி கொலை செய்வாயானால் கர்த்தர் சொல்லுவார், உன்னை பூமியில் வைக்க மாட்டேன். If you cut down and kill a soul that had been redeemed with the blood of the Lord, the Lord says, I will not let you remain under the heaven. ஆயினால் கர்த்தர் நோக்கி கூப்பிடுவோமாக. Therefore let us call unto the Lord. பரிந்து பேசுதின் ஆவி எனக்கு தாரும் ஆண்டவரே என்று கேளுங்கள். You ask the Lord, oh Lord, give me the spirit of intercession. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்கள். Let us all open our mouth and ask. வேண்டுதலின் ஆவியே தாரும். Oh Lord, give me the spirit of supplication. கிருபையின் ஆவியே தாரும். Oh Lord, give me the spirit of prayer. விண்ணப்பத்தின் ஆவியே தாரும். Oh Lord, give me the prayer of making supplication. ஜெப ஆவியே தாரும். Give me the spirit of prayer. Oh, Jesus, Jesus, Jesus. Hallelujah, hallelujah. Jabagaviya nallum deva. Jabadivame erendidave. Jabagaviya nallum deva. Jabadivame nilum erendidave. நான்காவதாக நாம் படிக்கிற நேரம். Fourthly, if you read, வேதவசனம் என்ன சொல்லுகிறது? What does the scripture say? 17th சங்கீதம். Let us turn to the Psalm 17. 15th வசனம். 15th verse. நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும்போது உமது சாயலால் திருப்தியாவேன். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். I shall behold thy face in righteousness. நான் விழிக்கும்போது உம்முடைய சாயலால் திருப்தியாவேன். When I awake, I shall be satisfied with thy likeness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord.
நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் என்று சொன்னாலே அர்த்தம் என்ன? What is meant by being I will behold thy face in righteousness? நீதி எதனால உண்டாகிறது? How the righteousness is made? விசுவாசத்தினால் உண்டாகிறது. By faith only righteousness comes. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. புதிய ஏற்பாட்டு நீதி கிரியையினால் அல்ல. The new testament righteousness is not by the works. அது விசுவாசத்தினால் உண்டாகிறது. It is made by the faith. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையானவர்களே. Beloved. அதனுடைய அர்த்தம் The meaning of it is விசுவாசத்தினால் நான் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். I shall behold thy face with faith. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. நான் விசுவாசத்தினால் உம்மை தரிசிப்பேன். I shall see thee by faith. நித்தியத்தில் போய் நாம் அவரை காண்கிறதில்லை. காண்கிறதல்ல. It is not seeing him in eternity. அது ஒரு அனுபவம். It is an experience. ஆனாலும் இந்த பூமியிலே நாம் விசுவாசத்தினால் அவரை தரிசிக்க வேண்டும். But while we are still living upon this earth, we shall behold him by faith. விசுவாச கண்களால் அவரை தரிசிக்க வேண்டும். With the eyes of faith, we should behold him. மாமிச கண்களால் நாம் அவரை பார்க்க முடியாது. We cannot see him with our carnal eyes. ஆனால் நமக்குள் ஒரு விசுவாசம் இருக்கிறார். But we have a faith in us. அந்த விசுவாசத்தை கிளியர் பண்ணி கொடுக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி இருக்கிறது. There is a glass to clear the eyes of understanding. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. என்ன அந்த கண்ணாடி? What is that mirror? வேத வசனமாகிய கண்ணாடி. That is the mirror of the word of God. ஒருவேளை அவரை சரியாய் பார்க்க முடியாவிட்டாலும், even if you are not able to see it properly, இன்றைக்கு ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். Today itself let us go to the eye hospital. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அங்க அந்த ஜோசப் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு அல்ல. Not to the Joseph Eye Hospital. சிலர் உடனே ஜோசப் ஐ ஹாஸ்பிட்டல் ஞாபகம் வருகிறது. Some people immediately remember the Joseph Eye Hospital. எல்லோரும் இப்பொழுது ஒரு ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம். We all have to go to the eye hospital today. அதுக்கு பேர் என்ன? What is the name of that eye hospital? வேத வசனம். That is the word of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதான் நம்முடைய கண்ணாடி. That is our mirror. இப்போ நாம் அவரை எப்படி காண்கிறோம்? How do we see him now? கண்ணாடியில காண்கிறது போல கண்டு. We see him as though we are seeing in a mirror. அவருடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு சுட்டி காண்பித்து தருகிறார். Every scripture points out to him. What kind of a person is he? ஏதாவது குழப்பம் இருக்கணும் சொன்னா வசனத்தை பார்த்து அதை சரி பண்ணி கொள்ளலாம். If we have any trouble or any unclear nature, we should clarify it on the strength of the word of God. பவர் கிளாஸ் வேணுமா இல்லாட்ட வேற ஏதாவது சும்மா சாதாரண கிளாஸ் வேணுமா பவர் கம்மியானது வேணுமா என்பது பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமானால் வேதவசனமாகி அந்த கண்ணாடிக்கு வர வேண்டாம். You should come to the mirror of the scriptures to understand whether you need a power spectacles or normal spectacles. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. உங்களுக்கு உங்க கண்ணெல்லாம் எப்படி இருக்கிறது? How are your eyes? கண் தெளிவாக இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாச கண்களால் நாம் அவரை தரிசிப்போம். With eyes of faith let us behold him. அதாவது சிலவங்களுக்கு அதாவது எம்ஜிஆர் ஆட்சி செய்கிற காலத்தில் ஃபார் சம் பீப்புள் இன் த எம்ஜிஆர்ஸ் ரூல் அவர் காலையில் தன்னுடைய அலுவலகத்துக்கு போகும்பொழுது மார்னிங் வென் ஹி கோஸ் டு ஹிஸ் ஆஃபீஸ் ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல ஒருத்தர் நின்று ரொம்ப டான்ஸ் ஆடுவானா அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் பிளேஸ் எ பர்சன் வில் ஸ்டாண்ட் அண்ட் டான்ஸ் வெரி மச் அவர் வர்ற நேரம் பார்த்து அந்த One day he stopped the vehicle and asked him, "Who are you? நீ என்ன ரோட்ல நின்னு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கற? Why you are dancing like this on the road?" "ஐயா, நான் உங்கள் ரசிகர்." And he said, "Sir, I am thy fan." "நான் ஒரு ex-serviceman." "I am an ex-serviceman." "போது நான் முடவனா இருக்கறேன்." "Now I have become lame." "ஆனால் உங்களை நினைச்சாச்சுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம்." "But when I think of you, I get overjoyed." "உங்க முகத்தை பார்த்தா எனக்கு சந்தோஷம்." "When I see your face, I am so overjoyed." "நான் ஒரு கஷ்டப்படுகிற மனுஷன்." "I am in much trouble." "ஆனால் உங்க என் துக்கத்தை என்னுடைய கஷ்டத்தை உங்களை பார்த்து நான் ரசித்து ருசித்து அப்படியே என்னை தேற்றிக் கொள்றேன்." "But I forget all my troubles and problems when I see your face." உடனே அந்த ஆளை கூப்பிட்டு அவனுக்கு 100,000 ரூபாயும் கொடுத்து ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணட்டான்னு சொல்லி அனுப்பி விட்டாரா. Immediately he gave him 1 lakh rupees in his hand and asked him to start some business and live apart by that. MGR செத்தானே இவன் தூக்கு போட்டு செத்துறான். On the day in which MGR died, he also committed suicide and died hanging himself. Praise be to the Lord. MGR பாக்கும்போது இவ்வளவு சந்தோஷம்னு சொன்னா. If he is overjoyed when seeing MGR. சிலவங்க ஜெயலலிதாவை பார்க்க கோடுறாங்க திருடியே. Some people go to see Jayalalitha. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. விசுவாசிகளும் கூட ஓடுறாங்களோ தெரியாது. I do not know whether our believers are also running there. பிரியமான தேவனுடைய ஜனங்களே. Beloved people of God. ஆனால் ஒரு காரியம். But one thing. நீங்கள் கர்த்தரை எத்தனை பேர் தரிசிக்கிறீர்கள்? How many of you behold the Lord? நீ அவரை தரிசிக்கும் போது If you see him உனக்கு என்ன உண்டாகும்? What shall you have? திருப்தி.
You shall be satisfied. Paramatrati. A perfect satisfaction. Enna romba santoshama irukringa babu. Oh, babu, you are so happy. Indhaki viswasa kangalal Yesuvai paarthen. Today I saw the Lord Jesus with eyes. Santoshama irukringa babu. Oh, babu, you are so happy. Indhaki viswasa kangalal Yesuvai paarthen. Today I saw the Lord Jesus with eyes of faith. Viswasa kangalal en Yesuvai kanden. With eyes of faith I have seen my Lord Jesus. Prasannathai naan unarndhen. I felt his presence. Avade samugathai naan unarndhen. I felt his presence. அவருடைய கிருபையை நான் அனுபவித்தேன். I experienced his grace. அவருடைய ஜீவனை பானம் பண்ணினேன். I drank of his life. அவரை நினைக்க நினைக்க என் உள்ளம் பலனடைகிறது. When I think of him my heart is strengthened. உங்களுக்கு எத்தனை பேர் கண்ட அனுபவம் இருக்கிறது? How many of you have that experience in you? எத்தனை பேர் திருப்தி அடைகிறீர்கள்? How many of you are satisfied? எத்தனை பேருடைய ஆத்மா கொழுத்து வளர்கிறது? The souls of how many of you are growing fat and up? கர்த்தருக்கு அவரை தரிசித்து நம்முடைய ஜீவியத்திலே நாம் வளர்ச்சி அடைவோமாக. Let us behold him in our faith and let us grow in our spiritual life. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. ஐந்தாவதாக. Fifthly. 107 சங்கீதம். 107 சாம். 8th வசனம் படியுங்கள். 8th verse please. தவறுமில்ல ஆத்மாவை கர்த்தர் சுத்தியாக்கி பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிறார் என்று. தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி. For he satisfies the longing soul. தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தியாக்கி. He satisfies the longing soul. அப்படியானால் தவனம் என்றால் அது பசி தாகம் எல்லாம் சேர்ந்த ஒரு காரியம். The longing is thirst and hunger mixed together. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம். If you turn to the book of Isaiah the prophet. 55th அதிகாரம். 55th chapter. 1-2 வசனங்களில் படிக்கும் பொழுது. If you read the first two verses. ஓ தாகமாயிருக்கிறவர்களே. ஓ everyone that thirsts. ஓ தாகமாயிருக்கிறவர்களே. ஓ everyone that thirsts. நீங்கள் எல்லாம் ஆரம் என்றதுல வாருங்கள். கம்மி அண்டுமி வந்து பணமும் விலையும் இன்றி வாங்கி பூசியுங்கள். Come buy and eat without price, without money. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பிரியமான தேவனுடைய ஜனங்களே. Beloved people of God. நம்முடைய ஆத்மா செழிக்க வேண்டுமானால். If our soul is to prosper. ஆத்மாவில் ஒரு திருப்தி வர வேண்டுமானால். If there should be a satisfaction in our soul. என்ன வேண்டும்? What do we need? உனக்குள்ள ஒரு வாஞ்சை வேண்டும். We need a longing. ஒரு தாகம் வேண்டும். We need a thirst. ஆகையத்தான் வளரும்படி களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். That's why Peter says long upon the word of God so that he may grow. 2 பேதுரு 2 அதிகாரம் 2 வசனம் படிக்கும் பொழுது. If you turn to second epistle of Peter second chapter second verse. படியுங்கள். நீங்கள் வளரும். 1 பேதுரு 2 அதிகாரம். வாஞ்சையாயிருங்கள். Desire the sincere milk of the word. வளர்றதுக்கு உனக்கு என்ன வேணும்? What do we need to grow? வாஞ்சி வேண்டும். You need a desire. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. வளரணும் வளரணும் டைமுக்கு போய் சாப்பிடுவாங்க. அதுல எல்லாம் ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. The people who want to grow and become healthy, they will be correct in their timetable of diet. சில ஆட்களை பார்த்தா, if you see some people, காஞ்ச அந்த நெத்திலி கருவாடு மாதிரி இருக்கு. They will be like the dry fish, the lean fish. நான் கேட்ட ஒரு நாள் ஒருத்தர் கேட்டேன், நீ என்ன என்னமா சாப்பிடுவேன்? எப்படி காலையில ஒரு இட்லி சாப்பிடும் பாஸ்டர். ஐ ஆஸ்க் ஒன் பர்சன் வாட் யூ ஷால் ஈட் இன் த மார்னிங். ஒரு இட்லி சாப்பிட அம்மாவை கொண்டு ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு புருஷன் கொடுத்த என்ன ஆகும்? வாட் வில் ஹேப்பன் தட் சிஸ்டர் இஸ் கெட்டிங் மேரிட் டு எ மேன் இன் மேரேஜ். அந்த குடும்பம் என்ன ஆகும்? வாட் ஷால் ஹேப்பன் டு த ஃபேமிலி? எப்ப பார்த்தாலும் உருமல் உருமல். அண்ட் திஸ் சிஸ்டர் வில் ஆல்வேஸ் பி கஃபிங் அப். எப்ப பார்த்தாலும் முதுகு வலி, எப்ப பார்த்தாலும் நெஞ்சு வலி, ஆல்வேஸ் செஸ்ட் பெயின், பேக் பெயின். ஒண்ணும் If we do not eat for 10 days, what will happen? மனைவி பிள்ளை கவனிக்க முடியுமா? Can we attend on the wife and children? மாசம் மாசம் கேஷ் கொண்டு கொடுக்க முடியுமா? Can we bring the salary home? பிரியமான தேவனுடைய ஜனங்களே, beloved children of God, குடும்பம் என்கிற ஒரு பாரம் இருக்கிறது. Because there is the burden of family. இந்த பாரம் இருக்கிறது. Because there is the burden of family. இந்த அநேகருக்கு அந்த பாரம் இல்லை. Today many people are not having the family burden. ஊழியக்காரியா இருந்தால், if you are a servant of God, ஊழியத்தை குறித்து ஒரு பாரம் வேண்டும். You should need, you need a burden concerning the ministry. தாகம் இருக்கும். Then only you will have the thirst. நான் செய்ய வேண்டிய கிரியைகளை செய்ய வேண்டும்.
I should do the works which I have to do. I need an anointing for that. I need the grace for that. I need the wisdom for that. I should grow in my spiritual life. I should labor. Then only beloved, there shall be growth in our life. Glory be to the Lord. Sixthly, if you read 81st Psalm 16th verse, if you read, there the Lord says, I will satisfy you with the honey of the mount. கண்மலையின் தேனினால் சீக்கிரம் படிங்க. கொஞ்ச நாளைக்கு முன்ன ஒரு மலை தேன் என்று சொன்னார். Some days before a brother told me, Pastor, this is the honey from the hills. Now, இது மலை தேன் நீங்க தான் சாப்பிடணும். You have to take this honey. This is from the hills. இது ரொம்ப அசிக்கு நல்ல கிடைக்காது. இது மலையில போய் அது ஒரிஜினல் தேன் அது. It is a rare thing. It is a special honey. You should only eat it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இன்னைக்கு ஒரு புத்தகம் யாரோ ஒரு ஆள் இந்த தெளி தேன் விருந்து விருதா தெளிதேன் விருது. A person has written a book. But if you see inside, there is nothing inside, no honey. Pair super arrogant. The name is wonderful. Praise be to God. The thin and body and body man. Beloved, what is this honey? The revelations we get from Christ. Praise be to the Lord. There shall be a sweetness under the revelation. வெறும் பால் குடிக்கிறவங்க கொஞ்சம் ரெண்டு ஒரு அவுன்ஸ் தேன் கூட விட்டு குடிச்சு பார்க்கணும். Yeah, the people who take a glass of milk, just add an ounce of honey to that. அந்த பால்ல கொஞ்சம் தேனோடு கூட கொடுத்தா அந்த டேஸ்ட் அண்ட் பலன் எல்லாம் சூப்பர். If you, instead of taking plain milk, if you add an ounce of honey to the milk, the taste and the strength that comes out of it will be a special one. பாலங்கிறது உபதேசம். The milk is the doctrine. தேனங்கிறது வெளிப்படுத்தல். The honey is the revelations. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இது ரெண்டையும் சேர்ந்து சாப்பிட வேண்டாம். We should eat both of them together. பால் தேவனுடைய வசனம் உபதேசம். The milk is the doctrine and the word of God. உபதேசத்துல உனக்கு ஒரு வெளிப்படுத்தல் வேணும். In the doctrine you should have a revelation. ஒவ்வொரு வாரமும் மனம் திரும்புங்க, ஞானஸ்நானம் பெறுங்க, பரிசுத்த ஆவி பெறுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா இது என்ன இவர் பழைய கோரசையை படிச்சுட்டு இருக்கிறார்னு சொல்லுவீங்க. If I say every week you repent and you take baptism, you receive the anointing of the Holy Ghost, then you will say, oh, he is repeating the same thing. And some people will say, the old tape is running now. Praise be to the Lord. But if you are given new thoughts, it is so tasty. It is so tasty and sweet. Today it is so sweet. Beloved children of God, the honey of the rock, the honey that comes out of the rock, if we get a revelation, that should come from Christ. Let our revelation be concerning Christ. Let your knowledge be concerning Christ. Let our vision be concerning Christ. Then there shall be a great satisfaction in our soul. Seventhly, if you read the book of Jeremiah, the prophet, 50th chapter, 19th verse, please. இஸ்ரவேலே, அதின் வாசஸ்தலத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். அப்பொழுது அது கர்மேலின் பாசான் மேலும் எப்ராயின் மலைகளிலும் திரும்பி வர பண்ணுவேன். I will bring him again to his habitation. அப்பொழுது
Then his soul shall be satisfied upon Mount Ephraim and Gilead. Which is our habitation? Zion and New Jerusalem. Praise be to the Lord. I will bring them back to their habitation. Then their soul will be satisfied. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, beloved children of God, நாம் வளர்ந்து ஒரு திருப்திகரமான நிலை அடைய வேண்டும். We should grow and be satisfied. அவர்கள் புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல் வளருவார்கள். They shall go forth and grow as the calves of the stall. அவருடைய செட்டைகளுக்குள்ள என்ன இருக்கும்? What shall be under his wings? செட்டைகளுக்குள்ள என்ன இருக்கும்? What shall be under his wings? ஆரோக்கியம் இருக்கும். There shall be healing under his wings. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு வளர்ச்சி இருக்கிறது. There is a growth. வளர்ச்சியிலே மறுபடியும் ஆரோக்கியம் இருக்கிறது. And the other side of growth, the healing is இருக்கிறது. And the other side of growth, the healing is also there. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. ஆரோக்கியம் அல்லாஹ்வுட்டால் அந்த பலம் எதிலிருந்து வருகிறது? The healing or the strength from where it comes. சட்டைகள் என்று சொன்னால் ஆண்டவருக்கு ஏதோ இப்படி கழுகுக்கு சட்டை இருக்கிற மாதிரி சட்டை இருக்கண்டா. The wings doesn't mean God is having wings as if he, the eagles are having. அந்த சட்டைகள் என்று சொல்கிறது அது யாருக்கு தான் பிரியமானவர்களே விரிக்கப்படுகிறது? Beloved, unto whom the wings are given, அவருக்கு பயந்தவர்களுக்கு. Unto them that fear the law, அவருக்கு பயந்தவர்களுக்கு. Unto them that fear the law, அவருடைய சொன்னால் அவருடைய ஜனங்களுக்கு. That means his people, அவர்களுக்கு மேல் ஒரு சட்டை விரிக்கப்படுமாம். The wings of the Lord shall be spread upon the people that fear him. நம்முடைய ஜனங்களுக்கு அவர் தருகிற பாதுகாப்பு, that is a protection or preservation the Lord is stretching out upon his people. அது ஒரு தேவ சமூகம், that is the presence of God. அதிலே இருக்கிற வல்லமையை பலனை நீ அனுபவிக்க வேண்டுமானால், if you want to experience the power and the strength of that, நீங்கள் இன்றைக்கும் ஆவியின் நிறைவே காத்துக்கொள்ள வேண்டும். You should always preserve the fullness of the spirit. எசேக்கியேல் 47 அதிகாரத்தில் படிக்கும் பொழுது, if you turn to the book of Ezekiel 47 chapter, 9th வசனத்திலே, 9th verse, அந்த நதி போகும் இடத்திலுள்ளவைகள் யாவும் பிழைக்கும், ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் என்று சொல்லி இருக்கிறார். Wherever the river flowed, the living being, the living creatures shall live. நதி போகும் இடம் எங்கும், everywhere it shall go. அது தலையில வந்தால், if it comes upon the head, தலை நல்லா இருக்கும், the head will be good. அது காதுல வந்தால், if it comes into the ear, எல்லா பக்கமும் காது திரும்பாது, கேட்கொண்டிட மாத்திரம் கேட்கும், ஒட்டு கேட்க போவாது. It will not hear everything, it will hear only the necessary things, it will not overhear. அது சரீரத்துல வந்தால், if it comes in the body, சரீரம் முழுவதும் உயர்த்தந்த வல்லமை நிரப்பப்படும், the body will be filled with the power of resurrection. அது போகும் இடம் எங்கும், wherever it flows, அந்த ஜீவ பிராணிகள் பிழைக்கும், ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். The living creatures shall live, multiply. இந்த காலை நேரத்தில், in this morning, நீ அபிஷேகம் பெற்றிருக்கலாம், you might have received the anointing, அந்த அபிஷேகம் எங்கெல்லாம் புறப்பட்டு போகிறதோ, but wherever that anointing flows, சரீரத்தின் எல்லை எங்கும் போகுமானால், if it goes to the boundaries of the body, உன் சரீரத்தின் எல்லையில எங்கு ஆகல ஒரு வியாதியோ பலவீனமோ இருக்குமானால், if there be any sickness or infirmity in the boundaries of your body, உனக்கு ஆரோக்கியம் உண்டாகும், you shall get the healing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இரண்டாவதாக, secondly, உபதேசத்தில் ஒரு ஆரோக்கியம் தேவையாயிருக்கிறது. We need a healing in the doctrine. தீத்து முதலாம் அதிகாரம் 9th வசனம் படிக்கும் பொழுது, in the doctrine, தீத்து முதலாம் அதிகாரம் 9th வசனம் படிக்கும் பொழுது, if you turn to Titus 1st chapter 9th verse, படியுங்கள். ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்லவும். ஆரோக்கியமான உபதேசம், the doctrine, sound doctrine. தீத்து 2:1 கூட படியுங்கள். Kindly read the second chapter first verse. ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு. You speak the things which become sound doctrine. அப்போ ஆரோக்கியமான உபதேசம் உண்டு, ஆரோக்கியம் இல்லாத உபதேசம் உண்டு. Therefore the sound doctrine is there and the weak doctrine is there. உங்களுக்கு ஆரோக்கியமான உபதேசம் கிடைக்குதா இல்ல? ஏதோ அன்றைக்கு பாலை தான் குடிச்சுட்டு இருக்கீங்களா? Are you getting sound doctrine or else are you just drinking some little milk? அபிஷேகத்தில் ஒரு பலன் உண்டு. There is strength in anointing. உபதேசத்தில் ஒரு பலன் உண்டு. There is strength in doctrine. அந்த அந்த பலமுள்ள உபதேசத்தை கொடுக்கும் பொழுது, when that strong doctrine, sound doctrine is given, ஜனங்கள் உபதேசத்தில் நிற்பார்கள். The people shall stand in that doctrine. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. மூன்றாவது, thirdly, சுபாவத்தில் நமக்கு பலன் தேவைப்படுகிறார். We need strength in our character. சரீரத்தில் பலன் தேவை. We need strength in the body. வேத வசனத்தில் உண்டாகிற பலத்தினாலே நாம் அந்த உபதேசத்தில் நிற்பதற்கு ஒரு பலன் தேவை. We need the strength to stand upon the doctrine which comes by the word of God. நீங்கள் தீத்து 2nd அதிகாரம், if we turn to Titus 2nd chapter, 2nd
விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியமுள்ளவர்கள். Sound in faith, in charity, and in patience. எதுல ஆரோக்கியம் வேணும்? விசுவாசத்தில் ஆரோக்கியம் வேணும். In which are all the things we should be sound? அன்பில் ஆரோக்கியம் வேணும். We should be sound in faith and charity. பொறுமையில் ஆரோக்கியம் வேணும். We should be sound in patience also. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. நமக்கு நாக்கில் ஆரோக்கியம் இருக்கிறது. We are sound in our tongue. கண்ணில் ஆரோக்கியம் இருக்கிறது. We are sound in our eyes. கையில் ஆரோக்கியம். We are sound with our hands. அது போதாது. But that is not sufficient. அன்பில் ஆரோக்கியம் வேணும். We need to be sound in charity. பொறுமையில் ஆரோக்கியம் வேணும். We should be sound in patience. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. மறுபகுதியிலே சொன்னால், if we speak in other words, ஆவி ஆத்மா சரீரத்திலே, in our body, soul and spirit, நமக்கு என்ன வேண்டும்? What do we need? ஆரோக்கியம் வேண்டும். We need healing or soundness. எதற்காக? For what? நீ பலனடையாவிட்டால், if you are not strengthened, வருங்காலத்திலே உனக்கு ஆட்சி இல்லை. In the coming days he shall not have the rule. 2 நாளாகமம் second book of chronicles 22 அதிகாரம் 22nd chapter 9 வசனத்தில் படிக்கும் பொழுது, if you read the 9th verse அகசியா second book of chronicles 22 அதிகாரம் 22nd chapter 9 வசனத்தில் படிக்கும் பொழுது, if you read the 9th verse அகசியாவுடைய குடும்பமா யோசியாவுடைய குடும்பத்தில் படிக்கிற நேரத்தில், அரசாளுவதற்கு பலன் கொள்ளத்தக்கவர்கள் அந்த குடும்பத்தில் எழும்பவில்லை. From the house of Agasia had no power to keep still the kingdom. 22:9 2 நாளாக அரசாளுவதற்கு பலன் கொள்ளத்தக்க anyone with power to keep still the kingdom. நீ எதுக்கு பலன் அடைய வேண்டும்? Why should you have power? உனக்கு ஒரு ஆட்சி இருக்கிறது. There is a kingdom, there is a rule. நீ வளர்ந்தா மாத்திரம் போதாது. It is not sufficient if you grow. பலப்பட வேண்டும். You should be strengthened. யூதா தன் சகோதரர்களை பலத்தபடியினால், because Judah was strengthened more than his brethren, ராஜாதிபத்தியம் அவனுடைய கையில வந்தது. The kingship, the royalhood came upon him. நாம் வளருவோம். Let us grow. நாம் பலனடைவோம். Let us be strengthened. தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமாக. Let us humble ourselves in the presence of God. எந்த அளவுக்கு நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? How much so far you are growing? எப்படி வளர்கிறீர்கள்? How do you grow? கொழுத்த கன்றுகளை போல் வளர்கிறீர்களா? Are you growing as the calves of the stall? நீங்கள் பலன் கொள்ளக்கூடிய அளவுட்டால் ஆளுகை செய்யக்கூடிய அளவுல பலப்பட்டு கொண்டு வருகிறீர்களா? Are you being strengthened to rule over? சவுல் குடும்பம் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டது. The family, the house of Saul was weakened day by day. தாவீது வர வர பலத்தான். David waxed strong day by day. தாவீது வர வர பலத்தான். David waxed strong day by day. வர வர பலவீனப்படுகிறாயா? வர வர பலப்பட்டு கொண்டு வருகிறாயா? Are you getting weaner or are you getting stronger? இதோ உங்களை வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். The Lord has brought you in such a stage that you may be strengthened. நீ வளர்ந்தால் மாத்திரம் போதாது, இந்த காலையிலே பலனடைவாயாக. In this morning it is not sufficient if you grow, you should be strengthened also. மார்ச்சிக்கேற்ற பலன் உனக்குள்ள இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார். Consider whether you have the strength fitting to your growth. உனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உன்னை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறாரா? Is the spirit of God in you strengthening you? நீ கேட்டிருக்கிற சத்தியங்கள் உனக்குள்ள பலன் செய்கிறதா? The truths which you have heard, are they strengthening you? தெய்வீக சுபாவங்கள் உனக்குள்ள பலமுள்ளவைகளாக இருக்கிறதா? The divine characters, are they strong in you? அப்படி என்றால் நிச்சயமாகவே நாம் ஆட்சி செய்வோம். If so, surely we shall rule. நாம் ஆட்சி செய்வோம். We shall rule. நாம் சாத்தானை ஆளு. We shall rule over Satan. நாம் பாவத்தை ஆளுவோம். We shall reign over sin. நாம் வியாதியை ஆளுவோம். We shall reign over sickness. நாம் நித்தியத்தை ஆளுவோம். We shall rule in eternity. நாம் தேவ தூதர்களை ஆளுவோம். We shall rule over angels. சாத்தானுடைய கிரிகளை அழிப்போம். We shall trample upon the devil. உலகத்தை நாம் ஜெயிப்போம். We shall overcome this world. நீங்கள் எப்படி இருக்க போகிறீர்கள்? How are you going to be? துரும்பை போலவா? இல்லை கொழுத்த கண்ணுகளை போலவா? Like the stubble or else like the fat and cows? நீங்கள் துரும்பை போல் இருக்க போகிறீரோ இல்லை கொழுத்த கன்றுகளை போல் வளர போகிறீரோ? Are you going to be like stubble or else are you going to grow like the fat and cows? என்னை வளர்த்தும் என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி நாம் நம்மை ஒப்படைப்போமாக. Let us surrender ourselves saying, oh Lord, make me grow, strengthen me. கர்த்தாவே என்னை வளர்த்தும் என்னை பலப்படுத்தும். Oh Lord, make me grow and strengthen me. இந்த ரெண்டு வார்த்தையும் நீங்கள் கொஞ்ச நேரம் சொல்லிக் கொண்டே இருங்கள். Let us repeat these two words. Oh Lord, let me grow and strengthen me. கர்த்தாவே உம்மை போல் என்னை வளர்த்தும். Oh Lord, உம்மை போல் என்னை பலப்படுத்தும். Oh Lord, make me grow like thee. Oh Lord, strengthen me like thee. ஒரு கொழுத்த கண்டை போல் என்னை வளர்ந்து
பலனடைய எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். Help me to grow as a fattened calf and be strengthened. You pray unto the Lord. கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஜெபியுங்கள். Close your eyes and pray for a while. பரிசுத்த ஆவியானவர் இந்த வேண்டுதலுக்கு இன்றைக்கு பதிலளிக்க போகிறார். The spirit of God is to answer your prayers now today. உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே இருந்து அந்த சத்தம் எழும்புவதாக. Let the sound come out of the depth of your heart. ஆண்டவரே எங்களை வளர்த்தும் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே எங்களை வளர்த்தும் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே எங்களை வளர்த்தும் ஆண்டவரே எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே ஆண்டவரே நிறைவான வளர்ச்சி பெறத்தக்கதாய் பூரண புருஷராகும்படியாய் ஆண்டவரே நிறைவான பலத்தை பெறத்தக்கதாய் பலத்தினால் எங்களை நிறைத்தரும் வெளிப்படுத்த நாம் வளர்ந்து பலனடைவோம். Let us grow and be strengthened. பலன் அடைந்து அடைந்து தேவ சமூகத்திலே போய் நிற்போம். Let us receive strength upon strength and be seen in the presence of God. பலன் அடைந்து தேவ சமூகத்திலே நிற்பார்கள். They shall be strengthened and be seen in the presence of God and Zion. பலன் அடைந்து சீயோனிலே வந்து நிற்பார்கள். They shall be strengthened and come upon Zion. கர்த்தரிடத்தில் கேளுங்கள், கர்த்தாவே என்னை வளர்த்தி பலனடைய செய்யும் என்று கேளுங்கள். You are the Lord, O Lord, make me grow and be strengthened. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே வளர்ந்து பலப்படட்டும், வளர்ந்து பலப்படட்டும் அப்பா, என்னை வளர்த்து பலப்படுத்தும் ஆண்டவரே. ஹalleluya, நான் வளரட்டும், நான் வளரட்டும், நான் பலப்படட்டும் அப்பா, நான் பலப்படட்டும், நான் வளரட்டும் ஆண்டவரே. எல்லாரும் எழுமி நின்று பாட்டுத்தாளிலே பாட்டு புத்தகத்தில் 18 பாட்டை படியுங்கள். பலமுள்ள நகரமே நகரமாம் இயேசுவண்டை, பலமுள்ள நகரமாம் இயேசுவண்டை, பயமின்றி ஓடி நீ வந்திடுவா. பெல்லமுள்ள நகரமாம் இயேசுவண்டை, பயமின்றி ஓடி நீ வந்திடுவா. சந்தோஷத்தே தருவாய், நம்மை காத்துக்கொள்வா, காத்துக்கொள்வா, காத்துக்கொள்வா. சந்தோஷமாக நம்மை காத்துக்கொள்வா. உலகத்தினாலே அல்லை நீடும் பயன் என்ன புதல்வனி, நிலையில்லா உலகத்தினாலே அல்லை நீடு பயன் என்ன புதல்வனி. விசுவாச கலிசுமா பறந்து நீ வந்தது வாழ்ந்து ஜீவியம் வாஞ்சித்துக்கொள். கழுகு பறந்து நீ வந்தது வாழ்ந்து ஜீவியம் வாஞ்சித்துக்கொள். காத்திரம் வீடு மருகிலும் பயப்படாதே, இறை முன்னை கேட்டல் தான் காத்திடுவார். மரணத்தான் மருகிலும் பயப்படாதே, இறை முன்னை கேட்டல் தான் காத்திடுவார். யாரும் முன்னை பயப்படுதோ என்று விசுவாசிப்பார், விசுவாசிப்பார், பரம சுகம் பரம மான
தான் வருகிலும் பயப்படாதே, பிறைந்து உன்னை கொள்கையிலும் பயப்படாதே, பிறைந்து உன்னை கொள்கள் தான் காத்திடுவா, மரணம் தான் வருகிலும் பயப்படாதே, பிறைந்து உன்னை கொள்கள் தான் காத்திடுவா, யார் ஒன்று உன்னை பயப்படுத்து என்று விசுவாசிப்பா, 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 எங்கும் இல்லை என்று விசுவாசிப்பா, ஆயுதம் அடையும் நாடு சென்று இயேசுவினாலே நான் ஆனந்திப்பேன், ஆயுதம் அடையும் நாடு சென்று இயேசுவினாலே நான் ஆனந்திப்பேன், பரம சுகம் பரம பரநோடு நீத்தியமான பழுது பறந்து நீ ஒன்னறுப்பு வாழ்கின்ற ஜீவிய மாஞ்சித்துக்கள், பழுது பறந்து நீ ஒன்னறுப்பு வாழ்கின்ற ஜீவிய மாஞ்சித்துக்கள், பாத்திரம் பறந்து நீ ஒன்னது வாழ்கின்ற ஜூரிய மாஞ்சித்துக்கள், காத்திருந்து தேவன் இந்த மலையிலே ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். The Lord has prepared a feast upon the mountain. பலவந்தருடைய அந்த மும்முரத்தை அவர் இப்பொழுது தனியா பண்ணுகிறார். He shall bring down the noise of his angels. உன்னோடு போராடி கொண்டிருக்கிற வல்லமை எல்லாவற்றையும் அவரை அகற்றி போடுகிறார். All the evil powers he is going to remove today. நீங்கள் ஒரு பலவீனரை போல சிறையிருப்பில் இருக்கிறவர்களைப் போல இருக்க வேண்டாம். You need not be like a weak person, a person in captivity. Christ உன்னை விடுதலையாக்கி இருக்கிறார். Christ has delivered you. Christ உன்னை பிரகாசிப்பித்து இருக்கிறார். Christ has blessed you. ஜெயம் எடுத்தோ நாம் சொதை செடவோ சொதையோ ஜெயம் எடுப்போ நாம் சொதை செடுவோ மாதிரி நாடு மங்கி யாராகிலும் தயவு செய்து
இந்த தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்தால் ஒரு ஓரமாய் நிற்கலாம். If you feel any difficulty in experiencing the presence of God, you can go to the sides. Go to the sides. சில சகோதரர்கள் மூத்த விசுவாசிகள் சிலர் இந்த வரிசையில் நில்லுங்கள். Some elder believers can stand in the middle row. தாய்மார்களும் கொஞ்சம் இருந்த சைடில் நில்லுங்கள். Mothers and elder elderly believers in the middle. அநேகருடைய சிறையிருப்பு நீங்க போகிறார். Today the captivity of many people is going to be removed. பரிசுத்தாவியானவர் எல்லா அந்தகாரத்தின் வல்லமையை அழிக்க போகிறார். The Lord is going to destroy all the evil darkness. Hallelujah. இன்றைக்கு உன் தீராத வியாதி உன்னை விட்டு சுகமாக போகிறார். Today the unending sickness you have is to you to be healed from that. அந்த தீராத வியாதியை இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன். Today rebuke the unending sickness in the name of Jesus. ஜெயம் எடுத்தோ நாம் சோதிச்சிடவோ சோதிகளுக்கு ஜெயம் எடுத்தோ நாம் சோதிச்சிடுவோ சோதிகளுக்கு கிறிஸ்துவகம் மாதுரியநாதம் அங்கீரங்களால் அவனை நாம் புகழ்த்திடார். மாதுரியநாதம் அங்கீரங்களால் அவனை நாம் புகழ்த்திடார். ஜெயம் எடுத்தோ நாம் சோதிச்சிடுவோ சத்துரு பிசாசு உன்னை துரும்பாக்கும்படி பிரயாசப்படுகிறான். The adversary, the devil is trying to make you stumble. ஆனால் கர்த்தரோ உன்னை கொழுத்த கன்றை போல வளரும்படி விரும்புகிறார். The Lord says that you should grow as a fat and calf. பிசாசு உன்னை பலவீனப்படுத்த பார்க்கிறார். The devil is trying to weaken you. ஆனால் ஆண்டவரோ உன்னை ஆரோக்கியமுள்ளவனாய் மாற்ற விரும்புகிறார். The Lord wants to make you a healed person. எல்லாரும் கரங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மகிமையான அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தந்ததுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் நம்மேல் அமர்ந்தபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மை ஒரு துரும்பாக அல்ல, நம்மை கொழுத்த கன்றுகளை போல வளர செய்து பலத்தின் மேல் பலனடைந்து கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்துவதற்காக அவர் தம்முடைய கிருபையையும் சத்தியத்தையும் அனுப்பி கொண்டிருக்கிற அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தாவே மெத்திருக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இன்னைக்கு ஆராதனையை நீ பொருட்படுத்தி ஆசீர்வதித்து இந்த மாசத்தின் கடைசி வாரத்தில் தேவ சமூகத்தில் கூடி ஆவியோடு உண்மையோடு உண்மை ஆராதிக்கும்படி உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய சமூகத்தை பிரசன்னத்தை எங்களுக்கு தந்தி நீர் வெளிப்படுத்தின எல்லா சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு பிசாசானவன் அநேக தேவனுடைய பிள்ளைகளை கத்தாவே திரும்ப போல பலவீனப்படுத்துகிறான். ஆனாலுமோ நீரோ உங்களோட உபதேசத்தை தந்து உங்களோட வசனத்தை தந்து எங்களை கத்தாவே கொளுத்து கன்றுகளை போல மாறப்பட முடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் பலனடைந்து கத்தாவே நாங்கள் கத்தாவே உங்களோட வல்லமையை பெற்றுக்கொண்டு உமக்காக ஜீவிக்க நீர் எங்களுக்கு தந்த ஆரோக்கியமான உபதேசத்துக்காக வசனங்களுக்காக ஸ்தோத்திரம். எப்படியாலும் நாங்கள் கத்தாவே அந்த வசனத்தை கேட்டு கேட்டு மறக்கிறவர்களாயிட்டல்ல ஜீவத்தில் அனுபவாக்கி கொண்டு உம்முடைய சாயலாக மாற்றப்பட முடியாத ஒவ்வொரு நாளும் உம்முடைய திவ்ய சுபாவத்தை பெற்று ஒவ்வொருவரும் காணும்படியா உதவி செய்ய உடந்து கஞ்சிரோம். நாங்கள் செய்யோ நில்ல கத்தாவே எருசலேமிலும் ஓடு கூட காணும்படியாக நீர் விரும்புகிறபடினாலே நீர் எங்களுக்கு தரு வெளிப்படுத்தி தருகிற எல்லா சத்தியங்கள் உபதேசங்களுக்காக ஸ்தோத்திரம். சத்தியத்தை கேட்டு அதன்படி ஜீவித்து இப்படிய பாலும் உண்மை போல உம்முடைய நீதியிலே நாங்கள் காணும்படியாக உம்முடைய எல்லா விதமான திவ்ய சுபாவங்களை தரித்தவர்களாக காணும்படியாக ஒவ்வொருவரே மாற்றவனுமே இன்றைக்கு வெளிப்படுத்தின எல்லா சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். சத்தியம் கேட்ட ஒருவரே உம்முடைய பரிசுத்த வருகை கண்டு ஆயத்தப்படுத்தும். உம்முடைய வருகை நாள் அதிசீக்கிரமா இருக்கிறபடினாலே ஒருவரண்டாலும் ஆகாதவராய் தள்ளப்பட்டு போகாதபடி நாங்கள் எங்களுடைய ஜீவத்தை பாதுகாத்து பரிசுத்தராய் குற்றமற்றவராய் மாசற்றவராய் ஆவி ஆத்ம சரீரம் முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டு
நீர் வெளிப்படும் போதுமே சந்திக்க ஆயத்தப்படுத்துவோடு கெஞ்சிரோம். உலகிருவியுள்ள வசந்தங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம், பாதுகாக்கும் எல்லா கனமாய் மெய்மமும் கேத்தருகிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரும் நாமத்தோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை விருந்தும் கூட இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.